ஹலோ நண்பர்களே வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் மைதாவில் வந்து பூரி செய்கிறது எப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து மாவு திஞ்சு போச்சு சரி மைதா மாவு இருந்துச்சு அதை வச்சு ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்ன வாங்க உள்ள போவோம் கொஞ்சம் ஒரு கப்பு மைதா மாவு மாவுத்துக்கிற வேண்டியதான் எடுத்து அப்படியே ஒரு கொஞ்சம் ஒன்று உப்பு அவங்கள உப்பை கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டு எங்களுடைய கடையில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருப்போம் அந்த எண்ணெய் ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் சூடு எண்ணெய் நல்லா சூட சூடாக ஊற்றிக்கிற வேண்டியதான் ஒரு ஸ்பூன் ஜீனி அவங்களையும் உள்ளதுக்கு வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கிற வேண்டியது தான் அந்த சுடை சுடை தண்ணியை ஊற்றி பணிய வேண்டியது தான் பச்சை தண்ணியை ஊற்றினோம்னா போது சாஃப்ட்னஸ் கிடைக்காது சுடு தண்ணியை ஊற்றி பனைஞ்சோம்னா நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் அப்படியே அழகாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ பண்ணி பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே அழகாக பூரியை பா போட்டு பிணைஞ்சு பார்த்தா புசு புசுன்னு வருமா இந்த மாவில் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி அப்படியே பார்த்துங்க அது மாதிரி புசு புசுன்னு பொங்கி அழகாக அப்படி பூரி பூரி மாதிரியே வந்துருச்சுங்க கோதுமை பூரி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி வந்துருச்சுங்க அடி புசு புசுன்னு வந்துருச்சா சரி அதுக்கடையில் எங்கிட்ட மசாலா ரெடி பண்ணி மசாலா ரெடி வச்சிட்டேன் அப்புறம் இந்த பூரி ரெடி பண்ணிவிட்டு இந்த பூரி அதுக்காக கோதுமை பூரி மாதிரி டெய்லெல்லாம் சுட்டு சாப்பிட முடியாது வாரத்துக்கு ஒரு நாள் மாதிரி இருக்கலாம் இது வந்து மைதா மா பூரியில் அதிகமாக எடுத்துக்கிறக்கூடாது கூடாது எப்படினாலும் ஆசைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியே ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த பூரி வந்து பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் எதுக்கு ஊற்றி பண்ணிக்கிறோம்னா இந்த பூரியில் வந்து எண்ணெயே இழுக்காது ஜீனி எதுக்கு போடுறோம்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால் ஒன்று ஒன்று அது போடும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பார்த்திங்களா பூரி எவ்வளோ இதாக வந்திருக்கா சரி இப்போ வந்து பூரி எடுத்து வச்சு தட்டில் எடுத்து வாங்க சர்வ் பண்ணிடலாம் ஒரு பூரி மசாலா வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் நேற்று நைட்டு வச்சா கொஞ்சம் குருமா இருந்துச்சு அந்த குருமா சேர்த்து ஊற்றி பேனஞ்சி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா என் பையனுக்கு ரெண்டு கொடுத்து விட்டேன் ரெண்டு காலையில் சாப்பிட்டான் அதை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் சரி நம்ம வீடியோ சாப்பிட்டு காட்டிடுவோம் அப்படின்ட்டு எடுத்து போட்டாச்சு வாங்க சாப்பிடுவோம் செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே பாய் கிச்சையே நின்றுக்கிட்டே சாப்பிட்டு அப்படி எடுத்துட்டேங்க பாய் செம்ம டேஸ்ட்டு சூப்பர் சம்மையாக இருக்கு நானும் இருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் இன்னைக்கு தான் சாப்பிட்றேன் மைதா மாவு பூரி